வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. புதுதில்லியில் நடந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டம் பெரும் கவலை அளிப்பதாக உள்ளது. இது திட்டமிட்டு நடத்தப்படுகிற ஒரு மதவெறியாட்டம். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு ஒத்திகை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. இந்தியா முழுவதும் இத்தகைய வன்முறைக்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள். மதவெறி குண்டர்கள் ஆயுதங்களோடு, துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களோடு வீதியில் இறங்கி இஸ்லாமியர்களை சுட்டு தள்ளுகிறார்கள். மத்திய அமைச்சர் ஒருவர் அண்மையில் சிஏஏ சட்டத்திற்கு எதிராக போராடுகிறவர்களை துப்பாக்கியால் சுட்டுத் தள்ளுங்கள் என்று சொன்னது இப்போது நடைமுறைக்கு வந்திருப்பது தெரிகிறது. இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இதற்கு பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு பொறுப்பேற்றவர்கள் இருவருமே பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. இதில் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டிப்பதற்கு ஏதுவாக நீதி விசாரணை நடத்த மத்திய அரசு முன்வர வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி 29 சென்னையில் எனது தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மார்ச் 1 ஞாயிற்றுக்கிழமை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தை சனிக்கிழமை பிற்பகல் 2 சென்னையிலே நடத்த தற்போது முடிவு செய்திருக்கிறோம். ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் கண்டிக்க வேண்டிய மிக மோசமான ஒரு வன்முறை புதுதில்லியிலே கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இது குஜராத் வன்முறையைப் போல அதனை பின்பற்றக்கூடிய ஒரு வன்முறையாகவே வெளிப்படுகிறது. காவல்துறை டெல்லி யூனியன் பிரதேச அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் உள்துறை அமைச்சருடைய விருப்பத்திற்கு இணங்க அது செயல்படுவதாக தெரிய வருகிறது. இவ்வளவு பெரிய வன்முறை நடந்து பல பேர் கொல்லப்பட்டிருக்கிற நிலையில் வழக்கே பதிவு செய்யவில்லை என்றால் எந்த அளவுக்கு காவல்துறை அரசியல் தலையீடுகளுக்கு ஆட்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. இதை வெளிப்படையாக கண்டித்த உயர்நீதிமன்ற நீதிபதி முரளிதர் அவர்களை தற்போது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்திற்கு பணியிட மாற்றம் செய்து அவரை தண்டித்திருக்கிறார்கள், பழிவாங்கியிருக்கிறார்கள். இந்த போக்கை மத்திய அரசு கைவிட வேண்டும். இது நாட்டுக்கு நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. தமிழக அரசு பிஜேபிக்கு ஆதரவான ஒரு அரசு என்பது எல்லோரும் அறிந்த ஒன்று. அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு மாநிலங்களவையிலே வாக்களித்தார்கள். ஆளும் அதிமுகவும் பாமகவும் வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இந்த சட்டம் சட்டமாகவே ஆகியிருக்காது. இந்த நிலையில் அவர்கள் சட்டப்பேரவையிலே இந்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் கூட அவர்கள் அப்படி நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் இப்போதும் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் உளவுத்துறை தான் இதற்கு காரணம். உளவுத்துறையின் தோல்வி என்று சொல்வது ஆச்சரியமாக இருக்கிறது. உளவுத்துறை சரியாக தகவல் சொல்லியிருந்தால் மோடியும் அமித்ஷாவும் இந்த வன்முறையை முன்கூட்டியே தடுத்திருப்பார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை அது உருவாக்குகிறது, அவருடைய கருத்து. ஆனால் இந்த வன்முறைக்கு மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம். அவர் அதை உணர்ந்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. மோடி, அமித்ஷா ஆகிய 2 பேருடைய மேற்பார்வை இல்லாமல் இப்படிப்பட்ட வன்முறையை செய்ய வாய்ப்பில்லை. வெளிப்படையாக துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக சக்தியாக தன்னை காட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், பிஜேபியில் இருந்தாலும் கூட கண்டித்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடி இதனால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்.